வெல்கம் டு பேக்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களோட நினைவதில் நான் பெருமகிழ்ச்சி அளிக்கிறேன் நான் தான் உங்கள் பிரவீன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஐபிஎல் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடக்காது அப்படிங்கிறது தான் வந்து முற்றிலும் ஒரு பெரிய உண்மை இது பிசிசிஐ வந்து ரீசெண்டாக அறிவிச்சாங்க ஸோ இது என்னங்கறத வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஸோ ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் ஒன்றா வந்து மாறிட்டே இருக்குது எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் வந்து இது வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட்டாக வந்து நடத்திட்டு இருக்காங்க இதனுடைய இனிஷியேட்டிவாக தான் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக் ஆஸ்திரேலியில் நடக்கக்கூடிய பிக் பேஷ் லீக் அப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸில் நடக்கக்கூடிய கரேபியன் பிரீமியர் லீக் பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக் இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் வந்து லீக் வந்து பரவிட்டே இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் இனிஷியேட்டிவாக வந்து இந்த ஐபிஎல் தான் இந்த ஐபிஎலுக்கே இனிஷியேட்டிவாக இருந்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் செவன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஐ ICC வேர்ல்டு கிரிக்கெட் டி டுவெண்ட்டி அதுல தான் வந்து அந்த இனிஷியேட்டிவ் வச்சு தான் வந்து பிசிசி வந்து இந்த டோர்னமெண்ட் ஐபிஎல் அப்படிங்கிற டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதுக்கு ஐசிசியை வந்து ஒத்துழைச்சு நீங்க வருஷ வருஷம் இதை நடத்திக்கலாம் பியூச்சர் டோர்னமெண்ட்டா அதை வந்து ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ இந்தியாவில் வந்து பெரிதும் வந்து வரவேற்பு ஏற்படுத்துச்சு ஏன்னா வந்து இதுல எந்த வகையான எல்லா நாட்டு நிலவரும் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீம்ல இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸையும் வந்து ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைசியாக வந்து மேக் பண்ணாங்க ஸோ ஐபிஎல்ல ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டு ஃப்ரான்ச்சைசிஸ் இருந்துச்சு எட்டு ஃப்ரான்ச்சைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் சிட்டிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க இந்தியாவில் என்னென்ன எட்டு டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் நான் ஒரு தடவை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா ராஜஸ்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் பஞ்சாப் அப்புறம் ஹைதராபாத் ஸோ ஹைதராபாத் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்கன் சார்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டெல்லி டேர் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த நேம்லேயே தான் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஃப்ரான்ச்சைசிஸ் நேம் இது ஸ்டார்டிங் பண்ண வருஷம்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டீன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் செவனில் வந்து பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி ஐபிஎல்ங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் எந்த வகையான பிளேயர்ஸ் எல்லா டீமோட பிளேயர்ஸும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல இதாக இருந்துச்சு ஸோ ஆக்ஷன் வந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே நடந்துச்சு அந்த ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸுக்கும் நானூறு மில்லியன் டாலர்ஸ் அதாவது வந்து நானூறு லட்சம் அப்படின்னு அர்த்தம் ஒரு மில்லியன்னா வந்து ஒரு லட்சம்ங்கிற அர்த்தம் அப்போ நானூறு லட்சம் கொடுத்தாங்க ஸோ ஓவராலாக வந்து அந்த பெட்டிங்கெலாம் அந்த ஆப்ஷன் முடியும் போது பார்த்தீங்கன்னா வந்து எழுநூற்றி இருபத்தி ஒம்பது புள்ளி மூணு மில்லியன் டாலர்ஸ் அளவில் வந்து எல்லா டீமும் வந்து அவங்களுடைய உண்டான பிளேயர்ஸை எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து லலித் மோடி மூலயமா வந்து ஹை ப்ரொஃபைல் செரிமோனியாக பெரிய அளவில் வந்து ஸ்டார்ட் பண்ண பண்ணப்படுச்சு ஐபிஎல் சீசன் ஸோ அந்த சீசனுடைய வின்னர்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ அது வந்து அந்த சீசனோட வெண்டாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்புறம் இதே மாதிரி வந்து ரெண்டு வருஷம் நடந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்க மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு டீம் புதுசாக ஆட் ஆகுறாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பூனே வாரியர்ஸ் இந்தியா அண்ட் தென் கொச்சி டெஸ்கஸ் கேரளா இவங்க ரெண்டுமே வந்து அவங்கவுங்க ஸ்டேட் அவங்கவுங்க ஸ்டிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலியமாக வந்து உள்ளே வராங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றி எழுபது மில்லியன் டாலர்ஸ் மூலியமாக வந்து அவங்க டீம் எடுத்துக்கிட்டு உள்ளே வராங்க புனே வாரிஸ் இந்தியா முன்னூற்றி முப்பத்தி மூணு புள்ளி மூணு மில்லியன் டாலர்ஸோடு வந்து டீமுக்கு உள்ளே வராங்க கொச்சி டெக்ஸ் கேரளா ஸோ ஒரு வருஷம் நல்லா விளையாடுறாங்க அவங்க வந்து ஃபோர்த்தி சீசனுக்காக வந்து உள்ளே வராங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று விளையாண்டு முடிச்சிட்டாங்க அந்த வருஷமே லேட்டர் நவம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொச்சி டெஸ்க்கு கேரளானால வந்து இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ண முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பிசிசிஐ சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க அதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க ஸோ பிசிசி வந்து இமீடியேட்டாக வந்து அஃபிஷியலாக வந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அவங்க டெர்மினேட் பண்ணிடுறாங்க ஸோ ஒன்பது டீமாக தான் வந்து அடுத்த சீசன் விளையாண்டாங்க அடுத்த சீசன் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சீசனுக்காக விளையாட போகக்கூடிய டெக்கன் ஜார்ஜர்ஸ் அணிக்கு வந்து ஓனரே ஃபவுண்ட் பண்ண முடியல ஸோ பிசிசிஐ அவங்களை அஃபிஷியலாக ட்ராப் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு வருஷத்துக்கான ஆப்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடக்கும் அக்டோபர் மாதம் அப்படி நடக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சன் டிவி நெட்ஒர்க் அவங்க வந்து ஹைதராபாத் டீமை வந்து வின்னிங் பெட்டாக கெட் பண்ணிவிட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிற நேமில் விளாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்களும் விளையாட ஆரம்பிச்சாங்க அது கன்னியூ ஆயிட்டு இருந்துச்சு இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருந்துட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் மாதம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புனே வாரியர்ஸ் இந்தியானால வந்து இன்னும் வந்து இது பண்ண முடியல கன்னி பண்ண முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏற்படுச்சு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஏற்படுச்சு பிசிசியோட ஸோ நாங்கள் ட்ராப் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பிசிசிஐ வந்து அஃபிஷியலாக வந்து அக்டோபர் மாதம் அவங்கள ட்ராப் பண்ணுச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இதெல்லாம் தான் ஹிஸ்டரி நடந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ணி வச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பேன் ஏற்பட்டுச்சு ரெண்டு டீமுக்கு என்ன டீம் பார்த்திங்கன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்புறம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமே வந்து வெளியேறுத்திட்டு பூனே அண்ட் ராஜ்கோட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரில் அதாவது குஜராத் சுப குஜராத் லயன்ஸ் அப்புறம் வந்து நம்மளுடைய டீமான ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டு சீசனுமே வந்து விளாட வச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு திருப்பி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரீயூனைட் ஆகி ஆரம்பிச்சாங்க ரெண்டு சீசன் அதுக்கப்புறம் நடந்துச்சு இப்போ மூணு சீசனாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு வெயிட் பண்ணிட்டு

சாரி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் ரன்ஸ் எடுத்திருக்காரு அதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் விக்கெட் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் ரெப்ரெசன்ட் பண்ற லசித் மலிங்க ஒன் செவன்டி விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் ஐபிஎலோட ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம அடுத்து வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்கக்கூடிய வந்து ஐபிஎல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஏன் இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா வந்து தல தோனியோடைய ஒரு முக்கியமான நாக் இதில் காத்துட்டு இருக்குது முக்கியமான விஷயம் இருக்கு ஏன்னா அவர் வந்து கடைசி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லாஸ்ட் வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப் வந்து செமிஃபைனல் மேட்ச்க்கு அப்புறம் வந்து அவர் வளரவே இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மாத காலங்கள் ஆகிவிட்டது ஸோ அவர் வந்து நேஷனல் டீமுக்கு திரும்பணும் அப்படின்னா வந்து இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னதனால வந்து நம்ம அதிகமாக காத்துட்டு இருந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது இந்த ஒரு சீசனுக்காக தான் ஸோ இந்த ஒரு சீசன் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் கொரோனா வைரஸ்னால் வந்து இந்த சீசன் வந்து தள்ளி போடப்பட்டது ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ஊரடங்கு காரணத்தினால வந்து மறுபடியும் வந்து இன்னும் தள்ளி போடலாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பிசிசியோடய தற்க இப்போ இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு வந்து நம்ம சௌரவ் கங்களி தாதா கிரிக்கெட்டோட தாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கொல்கத்தா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டோட கொல்கத்தா அப்படிங்கிற ஸ்டேட்டோட வந்து கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக இருந்தார் அந்தன் வந்து ரீசண்டாக தான் வந்து ஒரு பிசிசி தலைவராக ஏற்படுத்தினார் அவர் வந்ததுக்கப்புறம் வந்து இந்தியாவில் நிறையா இந்திய கிரிக்கெட் டீமில் வந்து நிறையா வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க அந்த தென் அவர் தான் வந்து சொன்னார் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் வந்து ஐபிஎல் விளாடலாம் அப்படின்னு சொல்லி ஐபிஎல் கண்டினியூ பண்ணலாம் ஃபாரின் பிளேஸ் வராட்டி இந்தியன் பிளேஸ் வச்சு நாங்கள் மூவ் பண்ணுவோம் நல்லா ப்ரொடக்ஷன் கொடுப்போம் எல்லா மக்களுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த தென் இப்போ இருக்கக்கூடிய தீவிரம் இன்னும் வந்து நோயோட தீவிரம் கொரோனா வர தீவிரத்தினால வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து காலவரையாற்று நம்ம வந்து ஐபிஎல் வந்து மூடி வைக்கிறோம் இனிமேல் ஐபிஎல் பற்றி பேசாதீங்க ஏன்னா ஐபிஎல்னால் வந்து ஃபாரின் பிளேஸில் வரணும் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் மக்கள் வருவாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்த மாதிரி கணக்கான மக்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ்ல நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அது இல்லாமல் அவங்களுக்கு சரியான ஃபுட்டு கொடுக்கணும் அது இல்லாமல் டீம் மெம்பர்ஸ் இந்தியன் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் நல்ல ஹெல்த் செக்யூரிட்டி ஸோ இது இப்போதைக்கு முடியாது ஸோ ஐபிஎல் பற்றி பேசாதீங்க ஐபிஎல் இந்த வருஷம் நடக்கிறது டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு ஐபிஎல் நடக்காட்டி கூட பரவாயில்லை ஆனால் வந்து இதிலிருந்து தான் வந்து நம்மள வந்து வேர்ல்டு கப் டி வந்து ஒரு வார்டு எடுப்பாங்க இந்தியா ஸ்கோர் அதில் டோனி இருப்பாரா இல்லையாங்கிறது தான் வந்து பெரிய கேள்விக்குறி இதை வச்சு தான் டோனி எடுக்கிறேன்னா ஆனால் இதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்காங்க டோனியோடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐபிஎல்லில் வந்து டோனி கண்டிப்பாக ஆடுவார் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு நம்ம ரிட்டைன் பண்ணியாச்சு டோனியை ஆனால் இந்த ஐபிஎல் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஐபிஎல் விளாண்டாத தான் வந்து டோனி வந்து ரெண்டாயிரத்தி இருபது வேர்ல்டு கப் இந்தியாவுக்காக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரில ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஏன்னா டோனி கண்டிப்பாக வந்து அவனுக்கு என்னோட பெஸ்ட் பிளேயரும் அவர் தான் ஸோ அவர் சிஎஸ்கே ரெப்ரெசன்ட் பண்ணுவார் ஐபிஎல் கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும் என்ன கொஞ்சம் தள்ளி போகும் அப்படிங்கிறதான் வந்து நம்மளுடைய பார்வையில் இருக்குது ஸோ எல்லாமே நல்லாதான் நடக்கும் நம்புங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவை நான் அப் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நான் வந்து சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹேக்கிங் சீரியஸ் ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க நாம் அந்த வீடியோவில் சந்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுடன் வந்து வெளிப்படுவது Praveen C. from Rachelin's YouTube channel. Thank you once again.